ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாயா. திருவண்ணாமலை சரவணன் சாது நிருதிலிங்கம்க்கு முன்னாடி இருப்பார் கிரிவல பாதையில். டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன். அவரை வந்து ஒரு ஸ்ட்ரே டாக் வந்து கடிச்சிட்டதாகவும் அதனால் வந்து மவுன் சிவம் சார் வந்து அவரை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சின்னு போய் இன்ஜெக்ஷன் கொடுக்கறத வந்து நான் ஒரு சேனல் வீடியோவில் இப்போ பார்த்தேன். காலமுறை மனசு கஷ்டமாக இருந்தது. அதாவது என்ன அப்படின்னாக்கா, சரவணன் சாது வந்து அவர் ஓப்பன் இதில் இருக்கார். அவரால் வந்து ஒரு ஸ்ட்ரே டாக்லாம் கடிச்சிது அப்படின்னாக்க ஒரு வேகமாக ஓடக்கூட முடியாது. இப்போ வந்து பக்கத்தில் ஒரு கும்பலாக ஒரு இருக்கிற இடத்துக்கோ இல்லை வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஷெட்டுக்கோ போகிறதுக்கு கூட அவருக்கு வந்து அவரோட ஆர்டிஃபிஷியல் அப்பாரட்டஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகணும். மே ஒரு நாய் துரத்தினா கூட. ஸோ அதுதான் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அருணாச்சலேஸ்வரர் அப்பா காப்பாற்றிட்டோம் அவரை. அவருடைய விரைவில் குணமடைஞ்சு எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் அருணாச்சலேஸ்வரர் அப்பா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்திப்போம். இப்போ அந்த ஏகாந்த ஞானமழைங்கிற சேனலில் வந்து ஏகாந்த திருவண்ணாமலை ஏகாந்த மழை அப்படிங்கிற சேனலில் கூட இப்போது வீடியோ சமீப காலமாக வரதில்லை அவரோட சேனலில். சரி, அவர் இந்த மொபைல் டிவைஸ் அந்த ட்ரைபாட் அதெல்லாம் நனைஞ்சிரும் அப்படின்னு போடுறது இல்லையான்னு தெரியல. ஆனால் வந்து அவர் ரெகுலராக அன்னதான சேனல்லலாம் வந்துட்டு இருந்தார். சரி, அவர் வந்து இஸ் டூயிங் ஃபைன் அப்படின்னு நான் நினச்சிட்டுருந்தேன். ஸோ இதை கேள்விப்பட்டது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. நல்ல வேலை டைம்லி இதெல்லாம் இந்த ரேபிஸ் இன்ஜெக்ஷன்லாம் போடணும். அது இந்த ஸ்கெடியூலில் போடுவாங்க வேக்சினேஷன் தேர்ட் டே ஃபிஃப்த் டேன்னு. நல்ல வேலை மவுன்சிவம் சார் வந்து டைம்லி வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணது அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா அவரெல்லாம் ஓப்பன் இதுலேயே மழை இது அன்னைக்கு கூட பார்க்குறேன். மழையில் வந்து அப்படியே ஒரு சின்ன ஷீட் மாதிரி அப்படியே போத்தின்ட்டு உட்காண்டிருந்தார். அந்த வீல் சேர்லாம் கூட அப்படியே நனைஞ்சிட்டு இருந்தது. இவர் மாத்திரம் அந்த ஷீட்டு போட்டு உட்காண்டிருந்தார். அதை நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அதுவுமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அருணாச்சலேஸ்வரர் அப்பா தான் காப்பாற்றணும், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்பா அப்பாவோட இதில் அப்பா கண்டிப்பாக காப்பாற்றுவார். அப்பாவோட சந்நிதியில் இருக்கிறார் அது. நம்மளுடைய அருணாச்சலேஸ்வரர் வந்து விரைவில் அவர் குணமடைகிறதுக்கு அப்பா அனுகிரகம் பண்ணணும். அதுதான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாயா.